சரி சரி, இப்ப அவர் வந்து திமுகல தான் சேர்ந்திருக்காரு, ஆனா ஏன் அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க? அவரை பார்த்தா பாவமா இல்லையா? அவருக்காக ஒரு பாயிண்ட் நல்லா சொல்லிட்டாரு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பொதுமக்களை காப்பாற்ற வேண்டியது பாஜகவிடம் வந்து காப்பாற்றணும். அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போகும்போது சின்ன சின்ன விஷயங்களா பெருசாடக்கூடாது. முதலில் அவர்களை முடித்து கட்டுவோம், அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு அவருடைய அந்த வகையில பார்க்கும்போது அவர் வந்து என்னைக்கு அன்னைக்கு வந்து ராஜாஜி எப்படி அண்ணாவோட சேர்ந்தாரு அன்னைக்கு இதே தான் கேட்டாங்க. ஆச்சாரியார் குள்ளுகப்பட்டவர்கள் கேவலப்படுத்தின ராஜாஜியை கேவலப்படுத்திட்டு இவன் இன்னைக்கு போய் அண்ணா கூட அண்ணா எப்படியா போய் அவரோட பேசுவார் அப்படிங்கிறத அன்னைக்கு காங்கிரஸ்காரர் கேட்டார். அன்னைக்கு அண்ணா தான் சொன்னார், பொதுமக்களுடைய விரோதியாகவும் பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாம பல வருடங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு பொதுமக்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் இடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், அதற்காக தான் நானும் ராஜாஜியை சேர்ந்திருந்தேன். அவரை ஆச்சாரியார் நான் கூப்பிட்டேன், குள்ளுகப்பட்டவர் நான் கேவலப்பட்டேன் உண்மை, ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து மக்களை காப்பாற்றணுங்கிற அக்கறை நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். முதல்ல உங்ககிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற பிறகு எங்களுடைய பிரச்சனை நாங்க தீர்த்துக்கோ, நீ கவலைப்படாத. அதே தான் இன்னைக்கு அவன் சொன்னேன், எனக்கும் திமுக பதில் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதை நாங்க அப்புறம் தீர்த்துக்கிறோம். முதல்ல பாஜக கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றோம், அதுக்காக ஒன்னு சேர்ந்தோம்.